ஆனா அந்த கார்த்திக் உயிரோட தான் இருக்கான். அவன் தான் மித்ரா மேல இருக்கிற ஆசையினால அவங்களை கடத்திருக்கான். சரியான டைம் பார்த்து நான் அவங்களை அரெஸ்ட் பண்ணதும் உள்ள புகுந்து மித்ராவை கடத்திட்டு போயிட்டான். வினய், அவங்க கிட்ட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மித்ராவுக்கு ஆபத்து தான். இங்க பாருங்க, அதனால இமிடியா கமிஷனர் கிட்ட பேசி கார்த்திகை என்கவுண்டர்ல சுட்டு பிடிக்க பெர்மிஷன் வாங்கணும். எப்படியாவது எவ்வளவு சீக்கிரம் அவனை பிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பிடிச்சாகணும். அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவை. வினய், நீங்க உங்க மனைவிய கார்த்திக் தான் கடத்திருக்கான இல்ல ஒரு சைன் பண்ணி கொடுங்க. ஐயோ சார், நீங்க ஏன் சார் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? கார்த்திக் மித்ராவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். நீங்க ஏன் தேவையில்லாம அந்த பிரச்சனை எடுத்து வந்து இல்ல இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க? இத பாருங்க சார், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க பண்றது எல்லாமே டைம் வேஸ்ட். நீங்க சும்மா கார்த்திக் கார்த்தி நாம பின்னாடி சுத்திட்டு இருக்க நேரத்துல மித்ரா எங்க மாட்டிட்டு இருக்கா சார்? வினய், உங்களுக்கு தான் விஷயம் புரியல. நான் சொல்றதுதான் உண்மை. கார்த்திக் குணா கிட்ட போன் பண்ணி பேசி மித்ரா அவ கடத்திட்டு தான் சொல்லிருக்கான். ஐயோ, இப்ப மித்ரா கார்த்திக் கிட்ட தான் இருக்காங்க. வினய், இப்ப உங்களை காப்பாத்தியாகணும். வினய், நீங்க தயவு செஞ்சு இந்த கம்ப்ளைண்ட்ல மட்டும் சைன் பண்ணுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். கார்த்திக் குணா கிட்ட பேசினானா? ஆமா வினய், அவன் பேசியிருக்கான். எனக்கு இப்பதான் நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் தான் கார்த்திக் உயிரோட இருக்கான்னு கன்ஃபார்மே பண்ணோம். அதனாலதான் நான் டைரக்டா இங்க வந்தேன். தேவையில்லாம இந்த கேஸ்ல நீங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் ஆகி உட்கார்ந்து இருக்கீங்க. இங்க பாருங்க வினய், நம்ம கார்த்திகை பிடிச்சிட்டா உங்களை மட்டும் இல்ல மித்ராவையும் காப்பாத்திடலாம். நீங்க ரெண்டு பேரும் நிரபராதையும் நிரூபிச்சு நீங்க வெளியில போயிடலாம். பிளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க வினய். நான் உங்க ரெண்டு பேரும் நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் சார். இல்ல சார், அதுக்கெல்லாம் முதல்ல வாய்ப்பே இல்ல. உங்களால மித்ராவை காப்பாத்த முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு பிளீஸ் கேஸ வேற யாரையாவது ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருங்க. இப்படி சும்மா வேற ஏதாவது பேசி என்ன டைவர்ட் பண்ண பாக்காதீங்க. வினய், என்ன வினய், என்ன டைவர்ட் பண்றாங்க இப்போ? அந்த கார்த்திக் ஒரு மிருகம், அவங்க கிட்ட உங்க வைஃப் மாட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். நீங்க என்னடா இங்க என்கிட்ட ஆக்யூ பண்ணிட்டு இருக்கீங்க சார்? மாப்பிள கரெக்டா தான் சொல்றான். நீங்க ஏதோ தப்பு தப்ப கார்த்திக் கார்த்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல, எனக்கு நல்லா தெரியும் நீங்கிட்ட ஆதாரம் வேற இருக்க. கார்த்திக் உயிரோட தான் இருக்கா, அவங்க கிட்டதான் உங்க மித்ரா இருக்கா. இத பாருங்க, எனக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. வினய், ப்ளீஸ் ஒரு சைன் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மித்ராவை கண்டுபிடிக்கணும். சார், என்னால சைன் பண்ண முடியாது சார். நீங்க அப்புறம் மித்ராவை தேடாம கார்த்திகை தேட கிளம்பிடுவீங்க. இத பாருங்க சார், எனக்கு என் மித்ரா வேணும் சார். கார்த்திக் என்ன ஆனாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஐயோ வினய், கார்த்திக்கும் மித்ராவும் ஒன்னாதான் இருக்காங்க. கார்த்திகை பிடிச்சாதான் மித்ராவை காப்பாத்த முடியும் சார். இல்ல சார், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றேன்ல. நீ கட் பண்ணு, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே சார். வினய், நீ உன் வைஃபுக்காக தான் இவ்வளவு பண்றேன்னு நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டேன். அவங்க தான் உன்னோட வீக்னஸ் தெரிஞ்சு புரிய அங்க வச்சேன். இந்த விஷயத்தை நீங்க நம்பணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு டிராமாவும் போட்டேன். ஆனா நீங்க தான் நம்ப மாட்டேங்கிறீங்களே. அதான் மித்ரா காணுங்கிறத உங்க லாயர் நம்பணுங்கிறதுக்காகவும் என் டிபார்ட்மெண்ட் நம்பணுங்கிறதுக்காகவும் நான் கேர்ஃபுல்லா யாருக்கும் சந்தேகமே வராத மாதிரி காயினாகத்தனை ரெண்டு பேரும் கரெக்டா என் புரியல சிக்கினீங்க. டேய், இனிமேல் உங்க ரெண்டு பேரையும் எந்த கும்பனாலையும் காப்பாற்ற முடியாது. கான்ஸ்டபிள் சார், உங்க ரெண்டு பேரையும் தூக்கி லாக்அப்ல போடுங்க. ஓகே சார். யோ, உளராத உளராதன்னு சொன்னல, நீ உளர்னது எங்க கொண்டு வந்து விட்டுருப்ப? சார், நான் எவ்வளவு தூரம் சொன்னேன் கேஸ் நம்ம பக்கம் தான் இருக்கு, இதை எப்படியாவது உடைச்சிடலாம்னு. அதுக்குள்ள இப்ப இப்படி பண்ணிட்டீங்களே சார். மாயா, நான் வேணும்னே பண்ணல மாயா.
மித்ராவை கடத்தி வச்சுக்கிட்டு நாடகம் ஆடி எங்களை ட்ராப் பண்ணிட்டாங்க. நீங்களும் சொன்னீங்கல்ல மித்ராவை காணோம்னு, அதனாலதான் மயா நான் அந்தால நம்புனேன். மயா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் தான் உள்ள இருக்கோம், மித்ரா வெளியில மிஸ்ஸிங், எங்க மனநிலைமை எப்படி இருக்கும்? அதான் மயா, அவங்க அந்த எமோஷனை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சார் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார், இந்த கேஸ் இவ்ளோ காம்ப்ளிகேட் ஆகும்னு நான் நினைச்சே பார்க்கல. இல்ல மாயா, நீங்களும் உங்களால முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டீங்க. ஐயோ மித்ரா, நீ தேவையில்லாம எதுவும் பேசாத மித்ரா. வினை நான் என்ன பண்ண? மாயா, நாங்க இன்வெஸ்டிகேஷன்ல கூட கார்த்திக் கொலை பண்ணலன்னு தான் சொன்னோம். எல்லாம் அந்த அன்புனால தான் வந்துச்சு, இல்லனா இங்க வந்து நின்றுக்கணும்னு அவசியமே கிடையாது. நாங்க ஏதோ ஒன்னு சொல்லி கூட சமாளிச்சிருப்போம் மாயா. பரவாயில்ல, நான் பண்ண தப்புக்காக வினையும் அருண் மாமாவும் தண்டனை அனுபவிக்கிறது எனக்கு பொருத்தலாவே இருக்கு. யாரு என்ன சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்க முடியல, அதனால எனக்கான தண்டனையை ஏத்துக்க நான் தயாராயிட்டேன். நீங்க எப்படியாவது இவரையும் மாமாவையும் இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்துருங்க. மித்ரா, நீங்க செஞ்சது ஃபர்ஸ்ட் கொலையே இல்ல, அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இருக்கட்டும் மாயா. மிஸ்டர் வினய், என்ன இதெல்லாம்? பாடியை கரெக்டா இங்கதான் போச்சீங்களா? ஆமா சார், இங்கதான். இதோ இந்த துணியில் தான் சார் சுத்தி பதிச்சேன். அப்ப எங்க பாடியை காணோம்? அதான் சார், எனக்கும் தெரியல, என்னன்னு புரியலையே. என்னடா மறுபடியும் டிராமா பண்ண ஆரம்பிச்சிருக்கியா சார்? நான் ஏன் சார் போய் சொல்லணும்? நிஜமாக இங்கதான் சார் நான் பாடியை பதிச்சேன். எனக்கே இது அதிர்ச்சியாதான் சார் இருக்கு. கொன்றுவேன். இங்கதான் போச்சா, இங்கதான் போச்சானா? அப்ப பாடிங்கடா. ஐயோ சார், நானும் அதான் சார் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு தெரியல சார், நான் இங்கதான் சார் பதிச்சேன். ஏடா எங்கெல்லாம் பார்த்தா முட்டால் மடித்தா உனக்கு, உன்னெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சு லாட கண்டாதான் தெரியாம. சார் என்ன சார் இதெல்லாம்? புதைச்ச டெட் பாடி எங்க போயிருக்கோம்? ஏ மாப்பிள, இங்க தானே புதைச்சேன்னு சொன்ன, மறுபடியும் தோண்டி எடுத்துக்கொண்டு போய் வேற எங்கேயாவது புதைச்சிட்டியா? உனக்கு வேற வேலை இல்லையடா. ஓ மாம்ஸ், என்ன நம்பியா? நான் இங்கதான் புதைச்சேன், எனக்கே தெரியலையா? துணி மட்டும் தான் இருக்கு. சரிப்பட்டு வராது. இவனுக்கு எப்படி டீல் பண்ணோன்னு எனக்கு தெரியும். ஏய் வாடா. ஐயோ வாடா. அன்பு வேண்டாம், நான் மறுபடியும் சொல்றேன், எதுவா இருந்தாலும் கோர்ட்ல போய் பேசிக்கலாம், தேவையில்லாம இஷ்யூவை பெருசு பண்ணாதீங்க. லாயர் மேடம், அதே தான் நானும் சொல்றேன், உங்க வேலையை நீங்க கோர்ட்ல பாருங்க, இப்போ தயவு செஞ்சு என் வேலையை பார்க்க விடுங்க, தேவையில்லாம எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. பாசிபிள் சார்? சார் நான் வரேன் சார். இவங்க எழுதிட்டு வாங்க. ஓகே சார். சார் மாமா. அவங்க சாட்சிகளை கலைக்கவும் தடயங்களை அழிக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே காவல்துறைக்கு மேலும் 15 நாள் விசாரணை காலத்தை நீட்டித்து உத்தரவிடும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கில் காவல்துறை மெத்தனமாக செயல்படுவதும் தவறான திசையில்
வழக்கை கொண்டு செல்வதும் தெளிவாக நிரூபணமாகியுள்ளது. அதே நேரத்தில் அரசு வழக்கறிஞரின் கருத்தையும் கணக்கில் கொண்டு குற்றம் சாட்டப்பட்டவர்களை மேலும் 4 நாட்கள் காவல்துறை விசாரணையில் எடுத்து விசாரிப்பதற்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அந்த 4 நாட்களுக்குள் காவல்துறை தங்கள் தரப்பு ஆதாரங்களை முழுவதுமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறது. கோர்ட்டி சர்ஜன்ட் நான் கண்டிப்பா மித்ரா செஞ்சதுதான் செஞ்சிருப்பேன். அந்த சிச்சுவேஷன்ல என்னையும் உன்னையும் காப்பாத்த பாப்பேனா இல்ல ஒரு உயிர் எடுக்கிறது தப்புன்னு யோசிப்பேனா? ஏதோ தற்காப்புக்காக உணர்ச்சி வேகத்துல நடந்த ஆக்சிடென்ட் ஆகு, இன்டென்ஷன் இல்லாம நடந்தது. இதெல்லாம் புரியலையா உனக்கு? இப்ப அவங்க புதைச்ச இடத்துல பாடி இல்ல, நீ ஏன் அத வேற ஆங்கிள் யோசிக்க மாட்டேங்கிற? சரி, நீ சொல்றதெல்லாம் சரினே வச்சுக்குவோம். தற்காப்புக்காக பண்ணவங்க உடனே போய் போலீஸ்ல சரண்டர் ஆக வேண்டியதானே? ஏன் நடந்ததை மறைச்சு நாடகம் ஆடுறாங்க? இதெல்லாம் உனக்கும் எனக்கும் பேச நல்லா இருக்கும். இன்னும் நம்ம சொசைட்டில போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போறதெல்லாம் அவமானமா தான் பாக்கப்படுது. அதுவும் பொண்ணுங்க விஷயம்னா சொல்லவே வேண்டாம். அதுக்காக நான் அவங்க பண்ணதை நியாயப்படுத்த சொல்லல. ஆனா அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு பொண்ணு மாட்டிருக்கும் போது அத புரிஞ்சுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்னு தான் சொல்றேன். இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன் அன்பு, வினை பொய் சொல்றாருன்னு நினைக்காம அது உண்மையா இருந்தா என்ன நடக்கும்னு யோசி. அதான் சரி, அப்பதான் இந்த கேஸ் முடியும். மேடம், உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. ஆனா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இங்க பாரு, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அதான் கோர்ட்ல இன்னும் 4 நாள் டைம் கொடுத்துட்டாங்கல்ல, அதுக்குள்ள அவங்க தான் குற்றவாளிங்கன்னு நிரூபிச்சு தண்டனை வாங்கி தரனா இல்லையான்னு பாரு. அப்போ கொஞ்சம் வண்டிகளும் செக் போஸ்ட்ல இருந்துச்சு. செக் போஸ்ட்ல நாங்களும் 10 நிமிஷம் இருந்திருப்போமாயா? அதுக்கப்புறம் நாங்க வண்டி எங்குமே நிறுத்தல, ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு தான் வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு மித்ராவையும் பசங்களையும் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் நானும் மாம்சவும் பின்னாடி எடுத்துட்டு போய் பாடியை புதைச்சோம். அவன் செக் போஸ்ட் கிட்ட தப்பிச்சிருக்கணும் இல்லனா வீட்ல. இல்லமாயா, அவன் வீட்ல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு சுத்தமா வாய்ப்பே இல்ல. எப்படி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? அதுவும் இல்லாம நல்லா அடிபட்டு ரத்தம் வர வந்துட்டே இருந்துச்சு. சோ அவன் வேகமா எஸ்கேப் ஆறதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவன் ரெசார்ட்ல இருந்தா தப்பிச்சிருக்கணும். அப்படி இல்லனா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ அந்த ரோட்ல இருந்த செக் போஸ்ட்ல இருந்து தப்பிச்சிருக்கலாம். எப்படி சொல்றீங்க? ஏன்னா நாங்க 2வது தடவை வந்தப்போ அங்க நல்ல லைட்ஸ் இருந்துச்சு, போலீஸ் வண்டிங்க அது இது நிறைய பேர் இருந்தாங்க. சோ அங்கிருந்து யாரு கண்ணுக்கும் தெரியாம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லமாயா. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வரும்போது தான் கொஞ்சம் முன்னாடியே வண்டி நிறுத்தியிருந்தோம். அதுவும் இல்லாம இருட்டுல இருந்தோம், ஒருவேளை அங்கிருந்து தப்பிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா ரிசார்ட்ல நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வண்டியை நிறுத்திட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வந்தோமாயா, கண்டிப்பா அப்ப தப்பிச்சிருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குமாயா? இது போதும் சார், இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். எப்படி எவிடன்ஸ் எடுக்கணும்னு எனக்கு தெரியும். மாயா, நீங்க சொல்ற மாதிரி மட்டும் நடந்திருந்தா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். கண்டிப்பா அதான் சார் நடந்திருக்கு. நீங்க கவலையை விடுங்க, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன் சார். போன மாசம் 11ஆம் தேதியில இருந்து இவரு காணாம போயிட்டாரு. கடைசியா அன்னைக்கு நைட்டு தான் இவரை பார்த்துதான் ஒருத்தர் சொன்னாங்க. அதான் இங்க வந்து விசாரிச்சிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தாமா. போன மாசம் 11ஆம் தேதி நைட் நான் பார்த்தேன் இவரை. இங்கதாமா பார்த்தேன் இவரை. உண்மையாவா சொல்றீங்க? கன்ஃபார்மா இவர்தானாமா? ஆமாமா, இவரைத்தான் நான் பார்த்தேன். நடுராத்திரி 12 மணி இருக்கும். நான் பாத்துக்கிட்டே இருக்க இந்த ஆளு ரத்தம் சொட்ட சொட்டு நடந்து வந்துட்டு இருந்தாரு.
நான் பேய பிசாசோ நினைச்சு பயந்து போய் உத்து பார்த்தேன். ஆனா மனுஷன் தான், அதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. வெல்டன் மாயா, வெரி வெல்டன். நீ நினைச்சதுதான் சரி, அந்த கார்த்திக் இங்கதான் தப்பிச்சிருக்கான். அப்புறம் என்னமா ஆச்சு, இவரு எங்கம்மா போனாரு? எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. கொஞ்ச நேரம் நின்னு யோசிச்சாரு, இப்படியே இந்த பக்கமா போயிட்டாருமா. ஓகேமா, ரொம்ப தேங்க்ஸ் மாதா. சரிமா, பாத்து போமா. யா சொல்லுங்க. என் பேரு மாயா, ஹைகோர்ட்ல லாயரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரியணும் சார். இந்த போட்டோல இருக்கார்ல, இந்த பர்சன் நீங்க பாத்திருக்கீங்களா? இவரு மிஸ் ஆயிட்டாருன்னு தேடிட்டு இருக்கோம் சார். இத பத்தி விசாரிச்சப்போ பப்ளிக் ஒருத்தவங்க 2 வீக்ஸ் முன்னாடி மிட் நைட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததாவும், அப்போ பேட்ரோல் போலீஸ் இவரை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போனதாவும் சொன்னாங்க. உங்ககிட்ட விசாரிக்கலாமான்னு விபத்து நடந்தது உண்மைதான், எனக்கு தெரியல. அந்த லாரி டயர்ல சிக்கி முகமெல்லாம் செதஞ்சிருச்சு. நான் தான் கொண்டு போய் மகாபலிபுரம் ஜிஹெச்ல சேர்த்தேன். ஆனா கொண்டு போய் சேர்த்தப்ப உயிரிலம்மா, ஹாஸ்பிட்டல்ல பாட்டு விடுனு சொல்லிட்டாங்க. பேஸ் தெரியாதனால யாருன்னு கரெக்டா சொல்ல முடியலம்மா. பாடி ஜிஹெச் மார்ச்சுரியலா இருக்கு. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பிக்கவே முடியாது. என்ன ரொம்ப திமிர்ற? ஒண்ணு சாவுடி, எங்கிட்டே வாடி, நீ சாவுடி, சாவுடி. நீ யாரு? நானா? உனக்கு எமண்டி. இன்னைக்கு நீ தீந்தடி. மாப்ள மித்திர கத்துற மாதிரி இருக்குல்ல. எங்கடி ஓட பாக்குற மித்ரா? என்ன மாப்பிள்ள, யாரையுமே காணும் ஸ்டேஷன்ல. மித்ரா என்னமாச்சு? நீ தப்பிச்சிருவியாடி. ஒண்ணு சாக போற உனக்கு இதெல்லாம் எதுக்குடி? மித்ரா எங்கடி ஓட பாக்குற? ஒண்ணு மித்ரா என்ன ஏன் கத்துற? மித்ரா விடணுமா? இன்னைக்கு ஒரே அடியா அனுப்பிடுறேன். இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன். என்னாச்சு? யாரா இருக்கீங்களா? ஹலோ, யாரா இருந்தாலும் எதுவும் பண்ணாதீங்க மித்ரா. கைய விடுறீங்க, கொல்லாம விட மாட்டேன்.
நமஸ்காரமா வாங்கம்மா, எவ்வளவு நேரம் தான் கூப்பிடுது? நீங்க சீக்கிரம் வாங்க பாருங்க, மித்ரா ஏதோ பண்றாங்க. இனிமே உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் தேவையில்ல. நீங்க யாரையும் கொலை பண்ணல, உங்களால யாரும் சாகவும் இல்ல. சீக்கிரமா நடந்த எல்லாத்தையும் கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷா லைஃப ஸ்டார்ட் பண்ண போறீங்க. மாயா, உண்மையா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல மித்ரா. நான் உங்களுக்காக எதையுமே பண்ணல. நிஜமாவே உங்க மேல எந்த தப்பும் இல்ல. இந்த கேஸ்க்கும் உங்களுக்கும் துளி கூட சம்பந்தம் இல்ல. இனிமே நீங்க தைரியமா இருக்கலாம், சரியா? சரி மித்ரா, அப்ப நான் கிளம்புறேன், கோர்ட்ல பாக்கலாம். சரி பாய். போலீஸ்காரமா, இந்தாமா போலீஸ்காரமா, கொஞ்சம் இங்க வாவே. என்னம்மா? பாத்ரூம் போகணும், கொஞ்சம் திறந்து விட. நீ கூட்டு போலனா நான் இங்கே போயிருவேன். வந்து தொலை. திறந்து விட்டா தானே வர முடியும். மாயா, மாயா, இந்திரி மாயா, மாயா, கண்ணை திறந்து பாரு மாயா, என்ன பாரு மாயா, மாயா, மாயா. சார் நீங்க உள்ள வராது, எங்க வெயிட் பண்ணுங்க. என்னாச்சு மாயா உனக்கு, ஏன் இப்படி நடந்துச்சு? ஒரு கார்கார ராங் ரூட்ல வந்து அடிச்சு போட்டு போயிட்டான். எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. முதல்ல மாயாவை காப்பாத்தணும், அதான் முக்கியம். அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எதுவும் ஆகாது. என்னை விட்டு போயிடாத மாயா, நீ இல்லாம என்னால வாழ முடியாது, வாழவே முடியாது. மாயாவுக்கு எப்படி இருக்கு? அவளுக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட முடியாது, கொஞ்சம் ஹெவியா இன்ஜுரி ஆயிருக்கு. இனிஷியல் ட்ரீட்மென்ட் பண்ணிருக்கோம், ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நிலைமை என்னன்னு சொல்ல முடியும். மிஸ்டர் அன்பு, அவங்க சீரியஸான கண்டிஷன் தான். நாங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றோம், நீங்க கடவுளை வேண்டிக்கோங்க. மச்சான், அந்த பொண்ணு வந்துருமா? கண்டிப்பா வருவா. அப்படியே வந்தாலும் நம்ம சொல்றதெல்லாம் செய்யுமா? எப்படி சொன்னா செய்வாளோ அப்படி சொல்லணும்டா. அண்ணா நீங்க நிழல்ல போய் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். மாமா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்த. என்ன, நீங்களும் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டீங்களா? என்னையா இப்ப வர சொன்னீங்க? சரி வாடா. எல்லாம் காரணமா தாமா, என் நண்பன, அதான் உன் மாமா. அவனை கொலை பண்ணவங்க யாருன்னு உனக்கு தெரியும்ல? நல்லாவே தெரியும். அவங்க இப்ப கூட ஜெயில தானே இருக்காங்க? இப்போதைக்கு ஜெயில இருக்காங்க, ஆனா இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க எல்லா வழியிலும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது நடக்க கூடாது, அதை தடுக்கணும் தான் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்தேன். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? செய்யணும், நாம தான் செய்யணும். உன் மாமா ஜெயில இருந்து தப்பிச்சு போகும்போது என்ன சொல்லிட்டு போனான்னு தெரியுமா? இப்ப நான் தப்பிச்சு போறது மித்ராவையும் வினையும் பழி வாங்கறதுக்காக தான். மித்ராவையும் வினையும் பிரிச்சு எனக்கானவளா மாத்த போறேன். அதுக்கு வினை கண்டிப்பா இடைஞ்சலா வந்து நிப்பான். அவனுக்கு எனக்குமான இந்த போராட்டத்துல எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்
எனக்கு பதில அவங்கள பழி வாங்கணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போனா. அது மட்டும் இல்லாம அந்த மித்ராவாலையும் வினையாலையும் தான் உங்க குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இப்ப சீரழிஞ்சு நடுத்தருவில் நிக்கிற அது உண்மைதானே? உனக்கும் தெரியும்ல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நீங்க எவ்வளவு கௌரவமா மரியாதையா சந்தோஷமா இருந்தீங்க. இப்போ மான மரியாதை எல்லாத்தையும் இழந்து கார்த்தி ஜெயிலுக்கு போய் ஜெயில இருந்து தப்பிச்சு ஒரு அனாத பணமா அவன் எங்கயோ செத்து கிடந்தான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த வினையும் மித்ரவும் தானே? வினைய கூட விடு, அந்த மித்ரா இருக்கா பாரு. 6 வருஷமா உங்க குடும்பத்தோட பேசி பழகி கார்த்தி மனசுல ஆசைய வளர்த்து தானியாவை அவ பக்கம் இழுத்து கார்த்திய கடைசியில கெட்டவனா மாத்தி அவன ஜெயிலுக்கு அனுப்பி அப்பப்பா எவ்வளவு பண்ணிட்டாவ. அவளை சும்மாவே விடக்கூடாது, சும்மாவே விடக்கூடாது. குட்டிச்சாத்தன் தேனா, இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா? மா, ஐயா கூப்பிடுறாரு, உள்ள போமா. இவ எதுக்கு அப்ப இங்க வந்தா? அது இன்ஸ்பெக்டர் ரூம்க்குள்ள வர போறா? ஏதோ எங்கிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி எங்கிட்ட கேக்குற, வருவா அவகிட்ட கேளு மாப்ள. ஆனா உன்னுடா ஒட்டுமொத்த தேய சக்தி நமக்கு எதிரா வருது. பாத்தியா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்டர் மாதிரி வந்தா, இப்ப இந்த தேனு வந்திருக்கா. இவங்க எல்லாரும் சேர்ந்து நமக்கு எதிராக பெருசாக பிளான் பண்ணாங்க நினைக்கிறேன். யோ, நீ வேற ஏன் தேவையெல்லாம் பேசிட்டு? தேவையெல்லாம் பேசலாம் மாப்ள, நடக்கிறதெல்லாம் பார்த்து நல்லா யோசிச்சுதா பேசிட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து மாயாவையும் காணும். அன்பு ரிலீவ் ஆயிட்டதா சொல்றாங்க. அம்சு, எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையா? தஞ்சாவூர் பெரிய கோல பார்த்த மாதிரி வெறிச்சு பார்த்துட்டு இருக்கேன். நான் சும்மாவே விட மாட்டேன். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்னென்ன ஆட்டம் போட்ட! உன்னை ஜெயிலுக்குள்ள வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்குடி. நடிச்சு நடிச்சு நல்ல மாதிரி நாடகம் போட்டு ஒரு கொலையும் பண்ணிட்டு அத முழுசா மறைச்சு தப்பிக்கலாம் நினைச்ச பாத்தியோ? உனக்குலாம் வெக்கமா இல்ல? நான் அப்படி பண்ணிட்டு இப்படி செஞ்சுட்டேன்னு ஏதோ பெரிய இவ மாதிரியே அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப பாரு, கொலகாரியா நீயே வந்து ஜெயில உட்கார்ந்துட்டு இருக்க. தேனு, வேண்டாம், நீ ரொம்ப பேசுற. அப்படிதான் பேசுவேன். ஏன்னா உன்னாலையும் உன் குடும்பத்தாலையும் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். நான், என் பாட்டி, தானியா எல்லாரும் இப்படி ஒண்ணுமே இல்லாம நிக்கிறோம்னா அதுக்கு காரணமே நீதான், நீ மட்டும்தான். அதனால நீ இத அனுபவிச்சே ஆகணும். தேனு, நீ விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ, தயவு செஞ்சு கிளம்பு. கிளம்பணுமா? நான் ஏண்டி கிளம்பணும்? ஆமா, அப்படி நான் என்ன விஷயம் தெரியாம பேசிட்டேன் சொல்லு. என்ன, என் மாமா உன்கிட்ட தப்பா நடந்துட்டாருன்னு சொல்லுவ? அப்படியே அது உண்மையா இருந்தாலும் நீ யார் அவரை கொல்றதுக்கு?
அவர் தப்பு பண்ணா நீ போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுத்துருக்கணும், அதை விட்டுட்டு நீயே கொன்றுவியா?